விந்து முந்துதல் ப்ராப்ளத்தில் உள்ளவங்களுக்கு விந்து நீர்த்து போய் விந்தாகப்பட்டது ஒரு நிமிடங்களுக்குள்ளேயே அப்படியே பச்சை தண்ணி மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு அடிச்சுட்டு வெளியே வந்துடுறதுனால போகங்கிறத அவங்களால நினைச்சே பார்க்க முடியாது. இந்த ஒரு நிமிடத்துக்காக ஒரு நாள் முழுக்க இத்தனையே கனவுகளில் போய் நின்றவங்களுக்கு ஒரே நிமிடத்தில் விந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சுருண்டடிச்சு படுக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றக்கூடியது தான் இந்த குங்குமப்பூ மெழுகு. இதுக்கு தயாரான இந்த மெழுகை தயார் பண்ணக்கூடிய மருந்துகள் அனைத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது எல்லாமே நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கக்கூடியது தான். இந்த மருந்துகளை வந்து ஒவ்வொன்றா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மருந்தை பயன்படுத்தக்குள்ள இந்த விந்தாகப்பட்டது எல்லாம் நொங்கு மாதிரி ஆகிடும். நொங்கு சோத்துக்கத்தால இந்த மாதிரி திடப்பொருளாக இருக்குது பார்த்தீங்களா, ஜெல்லி பீஸு மாதிரி விந்து வந்து அப்படியே உருண்டு திரண்டு மணி மாதிரி ஆகிடும். அப்படி வந்து ஒரு அற்புதமான முறையில் விந்தை கட்டக்கூடியது தான் இந்த குங்குமப்பூ மெழுகு. இதை வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு எந்தெந்த அளவுகள் எப்படி தயார் பண்ணணுங்கிறத முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இந்த பொருளெல்லாம் வாங்கி வீட்டிலே நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. எந்த வைத்தியர் மருத்துவர்கிட்ட வாங்கணும்னு கிடையாது. உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் உங்கள் பக்கத்துலேயே இருக்க மருத்துவர்கள்ட்ட பாரம்பரியமாக செஞ்சு கொடுக்குறவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுங்க. எவ்வளவு தான் உங்களுக்கு விந்து நேர்த்து போயிருந்தாலும், எவ்வளவு நாளாக நரம்பு தளர்ச்சியில் இருந்தாலும், விந்தாகப்பட்டது உடனே முடியாக இருந்தாலும் அற்புதமாக மாறிக்கும். 15 நாள் நீங்கள் சாப்பிடணும். பத்திங்கிறது இதுக்கு கிடையாது. தண்ணி அடிக்கிறது புயலை பாக்கு இது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். தண்ணி சுத்தமாக அடிக்கக்கூடாது. அப்படி இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டு வர பட்சத்தில் மிக மிக விரைவாக 15 நாளில் நுங்கு மாதிரி ஆகிடும். விந்து கெட்டியாக கொஞ்சம் புளிப்பான விஷயங்கள், புளி ரசம் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு விந்து வெளியே வரும். மற்ற நாளில் வந்து தூக்கத்துலேயோ கனவுலேயோ சூடுனால விந்து வெளியே போகிறதுங்கிற வேலையே இருக்காது. இதுக்கு இப்போ இந்த மருத்துவ முறை செய்கிறதுக்கு ஒவ்வொரு மருந்துகளோட அளவையும் சொல்கிறேன். வாங்கி நீங்கள் வீட்டிலையே இடித்து பண்ணாலும் சரி, மிக்சியில் அரைச்சி பண்ணாலும், மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா மெதுவாக மிக்சியை நிப்பாட்டி நிப்பாட்டி அரைச்சி பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துக்கெலாம் இந்த பதிவு போடலை. இந்த விந்து முந்துதல் ப்ராப்ளத்தினால ஏகப்பட்ட பேர் பைத்தியம் பிடிச்சி என்ன பண்ணுறதுனே தெரியாமல், கல்யாணம் பண்ணவங்களுக்கும் பிரச்சனை, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு விந்து முந்துதல் இருக்கிறது, விந்து நீர்த்து போயிருக்கு, பச்சை தண்ணி மாதிரி ஒடியா இருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணலாமான்னு ஒரு யோசனையில் இருக்கிறதுனால நம்மளையும் போட்டு பயங்கரமாக வந்து தினந்தோறும் வந்து நமக்கு வர அழைப்புகளில் வந்து 90% இந்த விந்து முந்துதலும் விந்து நீர்த்து போயிருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருந்தால் சொல்லுங்கிறதுனால எல்லோரும் பயன்படட்டும். பணம் உள்ளவங்க போய் பார்த்து பெரிய இடத்துல மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இல்லாதவங்களுக்கும் நம்ம ஒரு தீர்வை கொடுக்கணுங்கிறது தான் இந்த பதிவு. அதனால் சரியாக பயன்படுத்தி உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்களே ஒரு தீர்வு எடுத்துங்க. சித்த மருத்துவத்தோட சிறப்புகளை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த பதிவு. இதுக்கு தேவையானது வந்து குங்குமப்பூ வந்து 10 கிராம் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது, காசுலாம் எனக்கு அவ்வளோ இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு 5 கிராம் வாங்கிக்கோங்க. 10 கிராமுக்கு நான் அளவு சொல்லிடுறேன், நீங்கள் முடிச்சுன்னா அதில் பாதி ஆக்கிக்கங்க. 10 கிராம் குங்குமப்பூ, 10 கிராம் கோரசனை வாங்கிக்கோங்க, 50 கிராம் ஜாதிக்காய், அடுத்தது வந்து ரோமஸ்தாயியும் பளிக்கு சாம்பிராணியும் சேர்க்க சொல்லியிருப்பாங்க. நூல்பாகத்தில் சித்தர்களோட நூல்பாகத்தில் இருக்க மருத்துவ பாகம்தான் இது. நீங்கள் வந்து ரோமஸ்தாயி என்ன அந்த பளிக்கு சாம்பிராணிலாம் சேர்க்கலாமான்னு நினைக்கிறீங்கள, அதனால் அதை ரெண்டையும் நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலாக வந்து ஒரு 50 கிராம் வந்து முருங்கப்பட்ட பிசுனு, அதாவது முருங்கை பிசுனு ஒரு 50 கிராமும், இந்த கருவேலம் பிசுனு ஒரு 50 கிராம் வாங்கி இடித்து பவுடராக்கி, குங்குமப்பூ 10 கிராமு, கோரோசனா 10 கிராமு, முருங்கப்பட்ட பிசுனு, கருவேலம் பிசுனு, ஜாதிக்காய் 50 கிராம் வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த சிறுநாகப்பூ, இது ஒரு 30 கிராம் அளவு வாங்கிக்கோங்க. கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த அக்கராகரம் வந்து ஒரு 25 கிராம் வாங்கிக்கோங்க. அக்கராகரத்தை வாங்கி பொடி பண்ணி வச்சு சாப்பிடுங்க. இதை எல்லாத்தையும் ஒன்றா இடித்து பவுடராக்கி வச்சுக்கிட்டு ஒரு சுண்டக்காய் அளவுக்கு, நான் சுண்டக்காய் இந்த சுண்டக்காய் அளவுக்கு உருட்டி தேனில் குழச்சி சாயங்காலம் 6 மணிக்கு ஒரே வேலை 15 நாள் சாப்பிட்டுவாங்க. பத்தியங்கள்லாம் எதுவும் கிடையாது, 15 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுவாங்க. இப்போ சொல்கிற பாகம் நம்ம சித்தர்களோட நூலில் இருக்கக்கூடிய பாகம் தான். 15 நாள் முடிவில் சோத்துக்கத்தால் உள்ளே இருக்கிற சோறு மாதிரியும் இலை நொங்கு மாதிரியும் இருக்கும் விந்து. அன்றைக்கி நீங்கள் போக பண்ணுற அன்றைக்கி தான் கொஞ்சம் புளிப்பு சாப்பிட்டீங்கன்னா தான் விந்து வெளியே வரும். அப்படி மணியாக உருண்டு திரட்டிக்கும், அப்படி ஒரு அற்புதமான தீர்வு கொடுக்கும் விந்து முந்துதலாம். இது மாதிரி சரி பண்ணுற மருந்தே கிடையாது. குங்குமப்பூ மெழுகுன்னு நூல்பாகத்தில் இருக்குது. ரோமஸ்தாயும் பளிங்கு சாம்பிராணியும் நீங்கள் வந்து பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா பயன்படுத்திங்க. இல்லை கருகலை பிசினையும் முருங்கப்பட்ட பிசினையும் கலந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அற்புதமான தீர்வு கிடைக்கும். நம்ம
சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இல்லாமல் அனைவரும் சித்த மருத்துவத்தோட சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய சிறப்பான மருந்துகளை பயன்படுத்தி தங்களுக்குள்ள உடல் குறைபாடுகளை சரி செஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பதிவை பயன்படுத்தி விந்து முந்துதல் பிராபத்தில் இருந்தாலும் சரி கை பழக்கத்தினால உடம்புல வந்து தளர்ந்து உடல் வந்து ஒரு வனப்பு இல்லாமல் இதை சாப்பிட்டீங்கன்னா உடல் வந்து வஜ்ரமாகும் வனப்பாகும் அந்த மாதிரி அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடியது. உடல் எவ்வளோ தான் பலகீனமாக இருந்தாலும் இந்த மருத்துவ முறையை தொடர்ந்து பயன்படுத்திடுவாங்க. 15 நாள் பயன்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் இந்த சிறப்பை பற்றி சித்த மருத்துவத்தில் இந்த குங்குமப்பூ மெருகை பற்றின சிறப்பை எல்லாத்தையும் சொல்லுவீங்க. அப்படி ஒரு அற்புதமான தீர்வு 20-30 நிமிஷம் வரலாம் போகம் பண்ணலாம். அதுக்கு கேரண்டியாக நம்ம பயன்படுத்தி நிறைய பேத்துக்கு கொடுத்துட்டு தான் சொல்கிறோம். ஏனாதவனெலாம் சொல்லலை, அத்தனை பேத்துக்கு கொடுத்து அத்தனை பேத்துக்கும் அப்படி ஒரு தீர்வு கொடுத்துருக்கு இந்த குங்குமப்பூ மெருகு. அதனால் இந்த முறையை பயன்படுத்துங்க, உடல் பலகீனத்திலேருந்து வெளியாகுங்க. நம்ம சித்த மருத்துவத்தை நம்ம சித்த ரகசிய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.